திருமணமாகி சில மாதங்களே இரட்டை ஆண் குழந்தை பிறந்ததாக விக்னேஷ் சிவன் நயன்தாரா தம்பதி அறிவித்த நிலையில் இது தொடர்பான சர்ச்சையும் வெடித்து வந்தது. இந்த நிலையில் இருவரும் 6 ஆண்டுகளுக்கு முன்னரே பதவி திருமணம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல நடிகையான நயன்தாராவும் இயக்குனர் விக்னேஷ் சிவனும் பல வருடங்களாக காதலித்து வந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருவரும் சென்னை மாமல்லபுரத்தில் திருமணம் செய்து கொண்டாங்க. இதையடுத்து கடந்த 9ஆம் தேதி தங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்ததாக புகைப்படத்தை ஒன்றினை பகிர்ந்து சமூக வலைதளம் வாயிலாக அறிவித்தாங்க. இது ஒருபுறம் அவர்களது ரசிகர்களுக்கும் மகிழ்ச்சியாக வந்தாலும் திருமணமான 4 மாதங்களே குழந்தை பிறந்தது குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் கேள்விகளும் எழுப்பப்பட்டது. குறிப்பாக வாடகத்தாய் விதிமுறைகளை நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி பின்பற்றினார்களா என சமூக வலைதளத்தில் கருத்து மோதல்களும் நிலவியது. இதனைத் தொடர்ந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் செய்தியாளர்களிடம் பேசிய போது இது குறித்து விசாரணை நடத்தி உத்தரவிடுவதாக கூறினார். மேலும் இதற்காக மருத்துவத்துறை சேவைகள் துணை இயக்குனர் தலைமையில் 3 பேரும் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விசாரணை அதிகாரிகளிடம் ஆதாரங்களை விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா தம்பதியினர் சமர்த்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு முன்பே இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டதாகவும் கடந்த டிசம்பர் மாதமே வாடகத்தாய் முறையில் குழந்தை பெறும் முறையில் ஒப்பந்தம் பதிவு செய்வதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் கடந்த ஜூன் மாதம் தான் வாடகை தாய் நெறிமுறை சட்டம் அமலுக்கு வந்தது என்றும் அது தங்களை பாதிக்காது எனவும் அவர்கள் விளக்கம் அளித்ததாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எல்லாம் சரியான தருணத்தில் உங்களை வந்து சேரும் அதுவரை பொறுமையாய் நன்றியுடன் இருங்கள் என்று விக்னேஷ் சிவன் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இவ்வாறு தகவலை வெளிவந்துள்ளதால் இன்னும் 1-2 நாட்களில் இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.